ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன டெஸ்ட். ஆல்ரெடி நிறையா டெஸ்ட் எல்லாம் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டெஸ்ட். இது வந்து வொகேபுலரி டெஸ்ட். ஆல்ரெடி வேர்ட் ஆஃப் த டேல நம்ம நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அதில் இருந்து கொஞ்சம் செலக்டிவாக வேர்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பார்த்த ஞாபகம் இருக்கா, இல்லை சொன்னோடனே அந்த வேர்டை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. சொன்ன உடனே எழுதிட்டீங்க, உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லைனா கொஞ்சம் யோசிச்சு ஓரளவுக்கு அது ஞாபகம் வந்ததுனாலும் ஓகே தான். சுத்தமாக ஞாபகமே வரல அப்படின்னா மறுபடியும் ஒருக்க எல்லாத்தையும் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் பேசும்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்து டக்குன்னு நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போது டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுக்காமல் விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா சரி விட்டுரு, அதை கண்டுக்காத, அதை அப்படி விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை? நெக்ஸ்ட் ஒன், ஒரு கூட்டத்தில் எல்லோரும் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அவங்க யாரையும் கண்டுக்காமல் ஃபோன் பார்த்துட்டே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா அப்படி பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? இதை வந்து நான் கொஞ்சம் சொன்னேன், இது வந்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு வந்து வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இந்த வேர்டுக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் காயின் பண்ணதான், ரொம்ப பழைய வார்த்தை கிடையாது இதெல்லாம். ஏன்னா ரீசெண்டாக தான் இந்த மாதிரி நமக்கு எப்போ செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போ தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் புதுசாக கண்டுபிடிச்சது. ஸோ எப்போ ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரு கூட்டத்தில் மித்த யாரையும், அதாவது ரொம்ப க்ளோஸ்ட் ஒன்ஸ் இருந்தால் கூட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கும்போது கூட யாரையுமே கண்டுக்காமல் ஃபோனை மட்டும் இப்படி பார்த்துட்டே ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு அந்த ஆக்ஷனுக்கு என்ன பேர்? நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்னென்னா ஏதாவது ஒரு கோவத்துலேயோ இல்லை ஒரு எரிச்சல்லையோ ஐயோ அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னடா இது இப்படி தலையில் கை வைப்போம் இல்லை முகத்தில் இப்படி கை வைப்போம், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? இது வந்து இப்படி இந்த வார்த்தைக்கு வந்து நல் ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து நான் வேர்ட் ஆஃப் த டேல சொன்னேன். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்ன சொல்ல, முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து என் முதுகில் குத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முதுகில் குத்திட்டான் குத்துறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? நெக்ஸ்ட் ஒன், இப்போது ஒரு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா ஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, இந்த மாதிரி ஷ்னு சத்தம் கொடுக்கறதுக்கு இந்த ஆக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்ன? அதுவும் நான் சொன்னேன், முக்கியமாக இந்த ஸ்கூல்லலாம் வந்து சின்ன குழந்தைங்க கத்துறாங்க எல்லாரும் ஷ் இப்படி சொல்லிட்டே இருப்போம்ல, அடிக்கடி சொல்லுவோம் ஷ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் சர்ஃபஸ். இது வந்து என்னென்னா முக்கியமாக ஒரு லிஃப்டில் போகும்போது க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அந்த அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு சில பேருக்கு பயமாக இருக்கும், அந்த மாதிரி அந்த ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் சர்ஃபஸ். அதே மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டில் அந்த அது க்ளோஸ்டாக அப்படியே உயரத்தில் பறக்கிறது, இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் சர்ஃபஸ், ஒரு க்ளோஸான இடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்கு, அது என்ன பேர்? நெக்ஸ்ட் ஒன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக வருத்தப்படுதல், வருந்துதல். அதாவது உடனே இல்லை இந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படிலாம் நினச்சி இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இப்படிலாம் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி வருத்தப்படுறது, வருந்துதல். நம்ம செஞ்ச தப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை நினச்சி நம்ம வருத்தப்படுறது, இப்படி நடந்துக்க கூடாதுன்னு நினச்சி ஒரு விஷயத்த வருத்தப்படுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பலியாடு. பலியாடுனா என்ன? அதாவது நாம் தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தங்களை மாட்டி விட்ருவாங்க, இவன் தான் பலியாயிட்டான் இந்த தடவை, இந்த பிரச்சனையில் இவன் தான் பலியாயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பலியாடு அப்படின்றதுக்கு இவன் தான் பலிக்கடா, இந்த பிரச்சனையில் இவனை பலியாக்கிட்டாங்க,
இவனை மாத்தி மாட்டி விடுறோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு அதுக்கு என்ன வார்த்தை? நெக்ஸ்ட் ஒன் தேசப்பற்று. இதுக்கு வேற ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன்ஸ் தேவையில்லை, ரொம்ப ஈஸியும் கூட. தேசப்பற்று ஒரு நாட்டின் மேல் நம்ம நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து முக்கியமாக எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களை பார்த்து நீ உன் அப்பா ஜாடை, உன் அம்மா ஜாடை, அம்மா மாதிரி இருக்கிற, அப்பா மாதிரி இருக்கிற, தாத்தா மாதிரி இருக்கிற இப்படிலாம் சொல்லுவோம்ல. அவனோட அவங்க முகம் மாதிரி இருக்குது, தாத்தா முகம் மாதிரி இருக்குது, தாத்தாவோட ஜாடை இருக்குது, அது மாதிரி முகம் இருக்குது, அம்மா முகம் இருக்குது, அம்மா மூக்கு இருக்குது, இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி அந்த ஜாடையாக இருக்குது, அதை மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு நான் இது வந்து இந்த அதாவது ஒருத்தங்க முகத்தை மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இது மாதிரி இருக்குது, இதை ஒத்து போகுது, இந்த மாதிரி போகுது, இந்த இந்த விஷயத்தை இது ஒத்து போகுது, இப்படிலாம் சொல்கிறதுக்கு முக்கியமாக இதை வந்து அடிக்கடி சொல்கிறது வந்து நம்ம ஒருத்தங்களோட ஜாடையை பற்றி பேசும்போது அம்மா ஜாடை, தாத்தா பாட்டி ஜாடை இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன வார்த்தை? ஸோ இதுக்கெல்லாம் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா வெரி குட், இல்லைனா இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சரோடு நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுக்காம விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கண்டுக்காமல் விடுறதுக்கு இங்கிலீஷில் இக்னோர். இது வந்து நம்ம ஃபோன் பண்ணும்போதும் யாராவது கால் வந்தால் கால் இக்னோர் பண்ண கண்டுக்காமல் விட அப்படி சொல்கிற மாதிரி இக்னோர் அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு கூட்டத்தில் எல்லோரும் இருக்கும்போது ஒருத்தங்க மட்டும் ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் ஃபப். இந்த ஃபப்பிங் அப்படின்றதான் வந்து இந்த மாதிரி எல்லோரும் கூடமா கூட்டத்தில் இருக்கும்போது அவங்க மட்டும் ஃபோனில் பிஸியாக இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இல்லை ஒரு கோவத்துலையோ இல்லை ஒரு எரிச்சலையோ ஐயோ அப்படி சொல்கிறதுக்கு பேர் ஃபேஸ் பாம். ஃபேஸ் பாம் அப்படின்றது வந்து ஒரு வேர்பாக எடுத்துக்கலாம். ஹீஸ் ஃபேஸ் பாமிங் அப்படின்னா ஐயோ அப்படி இப்படி செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், ஃபேஸ் பாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேக் ஸ்டாப். பேக் ஸ்டாப் அப்படின்னா முதுகில் குத்துதல். நெக்ஸ்ட் ஒன் ஷுக்கு வந்து எப்படி சொல்லுவோன்னா ஷஷ். இந்த ஷஷ்ன்றது தான் அவங்க வந்து இப்படி யாராவது ஒருத்தவங்க ஷுஷுன்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து ஷஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஷுஷுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஷஷ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஈஸி, ஷஷுன்ற வார்த்தையும் இதுவும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ ஷுஷுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஷஷ். நெக்ஸ்ட் ஒன் ஃபியர் ஆஃப் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயோ இல்லைனா ஃப்ளைட்டில் போகும்போதும் அந்த க்ளோஸாக இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக். கிளாஸ்ட்ரோஃபோபிக்னா தான் இந்த ஃபியர் ஆஃப் க்ளோஸ் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் வருத்தம் அடைதல். ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தம் அடைதல் வந்து ரெக்ரெட். இந்த மாதிரி ஏதோ நம்ம சொன்னதோ செஞ்சதோ இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க வருத்தப்படுறது, இல்லை இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி வருத்தப்படுறது வந்து ரெக்ரெட். நெக்ஸ்ட் ஒன் பலியாடு. ஒருத்தங்களை பலியாக்குதல், பலியாக்குன்னா அதாவது ஒருத்தங்களை மாட்டி விடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரி இவங்களை வந்து பலிக்கடாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட் அப்படின்னா இவன் தான் ஸ்கேப் கோட் அப்படின்னா இவன் தான் இன்றைக்கி பலியாக போகிறான், இவன் தான் இந்த பிரச்சனை மாட்டிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் நாட்டுப்பற்று, தேசப்பற்று, தட் இஸ் பேட்ரியாட்டிசம். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஜாடை ஒட்டுது, அம்மா மாதிரி இருக்காங்க, அப்பா மாதிரி இருக்காங்க, தாத்தா பாட்டிங்க மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி ஜாடை ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்றதுக்கு ரிசம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் ரிசம்பிளிங் ஹிஸ் மதர், ஹீ இஸ் ரிசம்பிளிங் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா அவங்கள மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஜாடம் அவங்க ஜாடையில் இருக்கிறாங்க, அவங்க அவங்க முகம் மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இந்த ரிசம்பிள் அப்படின்ற இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்த எல்லா வார்த்தையுமே வாட் ஆஃப் த டேல வந்த வார்த்தைகள் தான். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தான், ரொம்ப ஃபெமிலியரானது கிடையாது, இது எல்லாமே கொஞ்சம் எப்பயாவது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டீங்க அப்படின்னா ரியலி வெரி குட் அப்படின்னு சொல்லலாம், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு தெரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ஒருக்க எல்லாத்தையும் பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பை.